ஈரோடு நகரில் மீனாட்சி சுந்தரனார் சாலையில் முகக்கவசம் இன்று இரண்டு நான்கு சக்கர வாகனத்தில் சென்றவர்களுக்கு போலீசார் அபராதம் விதித்தனர் ஈரோடு மாவட்டத்தில் கொரோனா தாக்கத்தை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி சுகாதாரத்துறையினர் மற்றும் போலீசார் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கும் பணி கடந்த சில நாட்களாக தீவிரம் அடைந்து வருகிறது மேலும் கொரோனா பாதிப்பு வழிமுறைகளை பின்பற்றாத கடைகளுக்கு அபராதம் சீல் வைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று காலை ஈரோடு மீனாட்சி சுந்தரனார் சாலையில் முகக்கவசமின்றி இரண்டு நான்கு சக்கர வாகனத்தில் சென்ற ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு போலீசார் இருநூறு ரூபாய் அபராதம் விதித்தனர் இதேபோன்று புதுக்கோட்டை நகரில் அண்ணா சிலை அருகில் நகராட்சி ஆணையர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் இருசக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் முகக்கவசம் அணியாமல் சென்றவர்களை தடுத்து நிறுத்தி அபராத தொகையை வசூலித்தனர் அவர்களிடம் புதிய முகக்கவசம் கொடுத்து அனுப்பினர் அதேபோல் அங்கு வந்து தனியார் பேருந்து நடத்துனர் முகக்கவசம் மாஸ்க் அணியாமல் பணி செய்வதை கண்ட நகராட்சி ஆணையர் ஜீவா சுப்பிரமணியன் அவருக்கும் அபராதம் தொகையை வசூலித்து புதிய முகக்கவசம் கொடுத்து அனுப்பினார் அதேபோல் இருசக்கர வாகனத்தில் முகக்கவசம் அணியாமல் வந்த பெண்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதுடன் அவர்களுக்கு இலவசமாக புது முகக்கவசம் கொடுத்து அனுப்பினார் இதுவரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு விதிகளை மீறியதாக பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது